வெல்கம் டு டாமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேன்சியான சில்க் சாரீ வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நெக் வித் 2.5 இன்ச்சும் நெக் லென்த் வந்து 8 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். வந்து நார்மலாக நம்ம பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் இல்லாமல் கீழே வந்து லைட்டாக வி ஷேப் வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் மேலேருந்து கீழே ரவுண்ட் வரைஞ்சிக்கிறோம். ஒரு 2-2.5 இன்ச் வரைக்கும் கீழே இறக்கிட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நெக் ஷேப்பில் அவன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பீஸை கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் வந்து அதே அளவில் மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து 1 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸோடைய சேம் பீஸ்லேயே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சாரியோட கலரில் வந்து ஒரு 2 இன்ச் அகலத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து மடக்கி ரெண்டாக மடக்கிட்டு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவில், 1/2 இன்ச் விட கூட கொஞ்சம் சின்னதாகவே வந்து ஒரே அளவில் ப்ளீட்ஸ் பிடிக்கணும். அந்த ப்ளீட்ஸ் வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஒரு ப்ளீட்ஸும் வந்து உங்களுக்கு பெருசாகவும் சிறுசாகவும் இல்லாமல் ஒரே அளவாக கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம தையல் போக மீதி இருக்கிற ரா எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ பேக் பீஸ் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கிற ஃப்ரில்ல வந்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கோல்டன் கலர் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு சைடு மடக்கி தைச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம பைப்பிங் தைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம த்ரெட் பைப்பிங்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து பட்டையாக நம்ம இந்த ப்ளீட்ஸ் பிடிச்ச துணியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்டையாகவும் திக்காகவும் ஒரு பைப்பிங் வச்சாச்சு. இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துருக்கிற கிளாத்தை வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து இந்த நெக் டிசைனில் பைப்பிங் அடிச்சிடலாம். இப்போ வந்து பைப்பிங் தைக்கும்போது அந்த சென்டரில் வி ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக தையல் வரைக்கும் அந்த எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இதை வந்து நம்ம வி ஷேப் வந்து கரெக்டாக திரும்பி கொடுக்கும். நம்ம நெக்கோடைய லென்த்து அளந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த பீஸை இடையில வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு தைக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் இடையில வந்து கிளாத் வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ரெண்டு சைடும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு
நம்ம பின் பண்ணிட்டு தான் தைக்கணும், இல்லைன்னா வந்து சேமாக கரெக்டாக வராது. இப்போ வந்து பேக் பீஸ் மடக்கி தைச்சிக்கிறேன். இப்போது சென்டரில் வந்து ஒரு பட்டன் வச்சுட்டு நம்மளோட டிசைனோட ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நீட்டாக சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.